பாலியல் புகாரில் சிக்கிய சென்னை காளிகம்பல் கோவில் அர்ச்சகரை மீண்டும் பூஜை செய்ய அனுமதித்தது குறித்து கேள்வி எழுப்பியவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சென்னை மண்ணடியில் நிதிஷ் பாலாஜி என்பவர் ஆப்டிக்கல்ஸ் கடை நடத்தி வருகிறார். இவர் அங்குள்ள ஸ்ரீ காளிகம்பல் கோவில் விஸ்வகர்மா டிரஸ்ட் உறுப்பினராகவும் உள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீ காளிகம்பல் கோவில் அர்ச்சகர் காளிதாஸ் என்பவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு உள்ளதாகவும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவரை பூஜை செய்ய அனுமதித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோவில் ஆலோசனைக் கூட்டத்தில் இதுகுறித்து நிதிஷ் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். இதையடுத்து அறங்காவலர் குழு தலைவர் மோகன், உறுப்பினர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தூண்டுதலின் பேரில் மோகனின் மகன் குகன் உட்பட சிலர் தன்னை ஆபாசமாக பேசியதுடன் கொலை மிரட்டல் விடுத்ததாக நிதிஷ் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை மிரட்டுகள்லாம் நான் சுத்தமாக மறந்து போற ஆளே கிடையாது. நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். இதே பேக்கர் ஸ்ட்ரீட் மாடர்ன் காம்ப்ளெக்ஸில் தான் இருக்கேன். யார் என்கிட்ட டைரக்டாக வந்து ஃபைட் பண்ணுறேன், நான் ரெடி தான். எனக்கும் நிறைய சப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. மினிஸ்டர்ஸ் சொல்றேனே, மினிஸ்டர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க கோயில், இல்லை நான் பேர் சொல்ல விரும்பலை, கோயில் சம்மந்தப்பட்டு எந்தெந்த மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களோ, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, நான் பேர் சொல்ல விரும்பலை. ஆமாம், இல்லை அப்படிதான். ஆமாம் 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 அப்படிதான். ஏன்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ் மோகன் வந்து ஓப்பனாக சொல்கிறாரு, எனக்கு நிறைய மினிஸ்டர்ஸ் கிட்டேருந்து எனக்கு லிங்க் வருது, நான் இது வந்து ஓப்பனாக காளிதாசை தூக்க முடியாதுன்றாங்க. தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பொது பணியிட இடமாறுதல் கலந்தாய்வில் பங்கேற்பதற்கான விண்ணப்ப கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. ஆசிரியர்கள் தற்போது பணிபுரியும் பள்ளிகளிலிருந்து வேறொரு பள்ளிக்கு இடம் மாறுவதற்கான கலந்தாய்வு விண்ணப்பம் கடந்த 12ஆம் தேதி தொடங்கியது. விண்ணப்ப கால அவகாசம் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் கல்வி மேலாண்மை தகவல் முகமை செயலி மூலம் இதுவரை 63,433 ஆசிரியர்கள் இடமாறுதல் கோரி விண்ணப்பித்திருக்கின்றனர். மேலும் இடமாறுதலுக்கான கலந்தாய்வு வரும் 24ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே இளையாம்பாளையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரியில் வருமான வரித்துறையினர் 2வது நாளாக சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று விவேகானந்தா கல்லூரி தாளாளர் கருணாநிதிக்கு தொடர்புடைய இடங்கள் மற்றும் கந்தம்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளி தலைவர் ஹார்ஸ் ரவியின் வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் 2வது நாளாக சோதனையில் ஈடுபட்டனர். தேனியில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். தேனியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றாமல் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் வேடிக்கை பார்த்து வருகிறது. இதனால் கொசுக்கள் உற்பத்தி அதிகரித்து டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. மேலும் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட இளம்பெண் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேனி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தேனியில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்த தகவலை வெளியிடாமலும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காமலும் விடிய அரசின் சுகாதாரத்துறை பொதுமக்களின் உயிரோடு விளையாடி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. யானைகள் வழித்தட வரைவு அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 5வது நாளாக கருப்பு கொடி கட்டி அனைத்து தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தமிழக அரசின் யானை வழித்தட திட்ட குழுவின் 161 பக்க அறிக்கையை ஆங்கிலத்தில் வெளியிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கூடலூர் பந்தலூர் ஆகிய பகுதிகளில் உள்ள வணிக வளாகங்கள், சிறு குறு கடைகள், வீடுகள், ஓட்டுநர்கள் என அனைத்து தரப்பினரும் 5வது நாளாக கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். விடியா திமுக அரசு தங்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் சாலை மறியலில் ஈடுபடப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வரைவறிக்கையில் பார்த்தீங்கன்னா மசனகுடி, ஓவேலி, தேவாலா, தேவசோலா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த யானை வழித்தட வரைவு அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வந்து இதோட 5வது நாட்களாக கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்குறாங்க. இந்த யானை வழித்தட அறிவிப்பு வந்து செயல்படுத்தப்பட்டால் 30,000த்துக்கு மேற்பட்ட குடும்பங்களும் 100,000த்துக்கு மேற்பட்ட மக்களும் வந்து பாதிப்பாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கு. சென்னை மணலியில் உள்ள துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட பழுதால் உயரழுத்த மின்சாரம் தடை ஏற்பட்டுள்ளது. மணலி விரைவு சாலையில் உள்ள துணை மின் நிலையத்தில் திடீரென பழுது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக உயரழுத்த மின்சாரம் தடை ஏற்பட்டுள்ளதால் புது வண்ணாரப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் மின் தடை ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். விடியா ஆட்சியில் அதிகரித்து வரும் மின்வெட்டால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.